call me a god. You call me a god. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த போர்ல முக்கியமான தருணத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். யக்யாஸ் தின்வார் அவருடைய காட்சிகள் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை அவருடைய காட்சிகள்னு சொல்லி ஐடிஎஃப் பொய்யாக தகவலை வெளியிட்டதா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஐடிஎஃப் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ, யக்யாஸ் தின்வார் அவருடைய மூன்று குழந்தைகள் மனைவியோடு ஒரு வழிகாட்டக்கூடிய ஹமாஸினுடைய முக்கியமான நபர் டார்ச் லைட் அடித்து கொண்டே அவர்களை டனலுக்குள் கூட்டி செல்லக்கூடிய வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்டால் இப்படியும் ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படி ப்ரோபகண்டா படுத்துகிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எல்லாமே இங்கே ரஃபா எல்லையில் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஃபா எல்லையிலிருந்து டோட்டலாக அந்த மக்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யக்யாஸ் தின்வாருடைய அந்த பழைய ஃபுட்டேஜு அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணி மக்கள் இப்படி துயரத்தில் இருக்கும்போது யக்யாஸ் தின்வார் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சியா அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல்லாம் அதிகமான அளவில் சேனல் 12, 13, 14 எல்லாத்துலேயுமே பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் கடந்த 24 மணி நேரம் அல்ல, சரியாக 12 மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த வீடியோ வந்து ஐடிஎஃப் சைடில் வெளியானதை நம்ம பார்த்துருந்தேன். அதாவது நேற்று இரவு. இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் வந்து சரியாக ஒரு 3-3.5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? இப்போது சரியாக ஒரு நேற்றைய தினம் வந்து வெளியாகிருக்கக்கூடிய இந்த வீடியோங்கிறது இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. இதனை தாண்டி அவங்கள டோட்டலாக நாங்கள் ரவுண்ட் அப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஐடிஎஃப் சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இதை தாண்டி ஏகப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதை வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரியும், அதை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய். நீ F-35 பயன்படுத்து, F-16 பயன்படுத்து, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, எதனால் வச்சுக்கோ. ஆனால் இதெல்லாம் நீ அமெரிக்காட்டிருந்து வாங்குற, ஜெர்மன்ட்டிருந்து வாங்குற, இட்டாலிட்டிருந்து வாங்குற, ஃப்ரான்ஸ்டிருந்து வாங்குற, இஸ்ரேல் உனக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இது எல்லாமே வாங்கி வச்சிருக்கீல, அதை வச்சு ஏவுறதுக்குன்னு ஒரு தளம் இருக்கும்ல, அந்த தளத்தையே நான் காலி பண்ணிட்டேன், எங்கிறதா தம்பி ஏவுவ அப்படிங்கிறது தான் ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான அடி. அந்த அடி வந்து எங்கிருந்து வந்திருக்கா இப்படின்னா, ஐஆர்ஜிசியினுடைய நியூ ரிலீஸ். அது எங்கிருந்து அதை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா, பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் வந்து வார் ஷிப்பில் இருந்து அட்டாக் நடந்திருக்கு. சரியாக 1700 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று ஈரான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், இன்னும் நிறையா இருக்குது, வரிசையாக பார்ப்போம். இஸ்ரேலுடைய அந்த ஐடிஎஃப் வீரர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து முன்னாள் சிஇஏ டைரக்டர் அமெரிக்கா என்ன மைக்கு அவரோட சேர்ந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் ஐடிஎஃப் வெளியிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்தோம். அதை தாண்டி வந்து இப்போதைய சிஇஏ டைரக்டர், ஐயோ காசா மக்களுக்கு ஒன்றுனா நாங்கள்லாம் குதிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, யார், வில்லியம், அவர் டைரக்டாக என்ன பண்ணுறாருன்னா எகிப்துக்கு போகிறாரு. நம்ம பிளிங்கன் மாதிரி தான், ஒவ்வொரு இடமாக போய் போய் பார்த்து இவங்கள பார்த்து பேசுகிறது, அவங்கள பார்த்து பேசுகிறது, டேபிளில் உட்காந்து காஃபி சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றது, இப்படிப்பட்ட வேலைகளை மட்டுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்து டான்ஸ் ஆட போகிறது அவர் தான் நினைக்கிறேன். கூடிய விரைவில் ஒட்டுமொத்தம் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் டப்பாக டான்ஸ் ஆடப்போகுது, அது மட்டும்தான் இன்னும் குறையாக இருக்குது. கூடிய விரைவில் ஹிஸ்புல்லா அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 3 கிலோமீட்டர் தான் தொலைவில் தான் இருக்காங்களாம். ஸோ ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் இன்னமும் ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுடைய எல்லையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் ரஃபா எல்லையை தாக்குவோம் தாக்குவோன்னு இவங்க பயமுறுத்துகிறாங்க. இந்த செய்தியை ஃபஸ்ட்டு வெளியிட்டது பிரசாத் சிக்னேச்சர் தான். கடந்த 3 நாட்களாக நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதற்கு பிறகு தான் நேஷனல் மீடியாவில் சேட்டலைட் சேனல் எல்லாமே வந்து அதை பப்ளிஷ் பண்ணது. அதற்கு முன்னதாகவே நம்ம இதை சொல்லியிருந்தோம். நமக்கு கிடைச்ச ஒரு ஹிண்ட் அடிப்படையில் ஹிஸ்புல்லா உள்ளே என்ட்ராயிடுச்சு, அதனால தான் இந்த ரஃபா எல்லையில் இஸ்ரேல் உள்ளுக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை பொருத்தி பார்க்கும்போது எஸ் நம்ம வந்து கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி. செய்தியை சரியாக சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். இன்னொரு புறம் யுனைடெட் அரப் சீஃப், அவர் பேர் உங்களுக்கே தெரியும், அகமத்.
அவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். என்னென்னா, இந்த இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு வந்து நிலம் கொடுத்தது தப்பு, அதே நேரத்தில் எங்கள் நிலத்தை நாங்கள் காப்பாற்றமாக விட்டுட்டோம், இப்போது எங்களுடைய நிலத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடும் போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, ரொம்ப கவலை தோய்ந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவர் பதிவு செஞ்சுருந்தார். அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பேசியிருந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. சைனா ரஃபா தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ரஷ்யாவும் துருக்கியும் கண்டனங்களை பதிவு செஞ்சு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சைனா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு, ரஷ்யாவும் துருக்கியும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதுதான் அந்த இரண்டு பேருக்குமான வித்தியாசம். ஸோ ரஷ்யா யார் பக்கம் நிற்கிது, சீனா யார் பக்கம் நிற்கிதுங்கிறத இப்போவாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது வர்த்தகம் அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நிற்கிறது யாருன்னு கேட்டால் ரஷ்யா கிடையாது, சைனா தான். ஸோ சைனாவுக்கு ஹவுதிகளுடைய பிரச்சனைங்கிறது அவங்க சொல்லி கேட்கலைங்கிறதுனால ரொம்ப பெரிய அளவில் கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுடைய வர்த்தகங்கிறது முடங்கி போச்சு. ஏற்கனவே கொரோனா காலத்தில் காலகட்டத்தில் இருந்தே அவங்களுடைய மக்கள் தொகையாகட்டும் அவங்களுடைய வணிகமாகட்டும் டோட்டலாக டவுனு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சைனா வந்து வேறு எதுவுமே செய்ய முடியாமல் சத்தமில்லாமல் பதுங்கி நிற்கக்கூடிய புலி மாதிரி தான் நிற்கிது, அடிபட்ட புலின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது சைனா. ஹிஸ்புல்லா ஒரு பயங்கரமான சூளுரை ஒன்று கொடுத்துருக்காரு நசருல்லா. எப்பா நான் உன் பக்கத்தில் தான் நிற்கிறேன், உள்ளே வந்தேன் அப்படின்னா ஆட்டையை களைச்சி விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையாக ரஃபாமோட எல்லாம் மட்டும் கிடையாது, காசாவை விட்டு வெளியில் போயிரு, போர் நிறுத்தம் பண்ணிவிட்டு ஓடி போயிரு அப்படிங்கிறத நசருல்லா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. நீ இங்கேருந்து வெளியில் போகிற வரைக்கும் நான் உன் ஏரியாவிலேருந்து வெளியில் நகரவே மாட்டேன், அடுத்து உள்ளே வருவதற்கும் தயங்க மாட்டேங்கிறது தான் நசருல்லா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய அட்டாக்குக்கு பயந்து அமெரிக்காட்ட போய் இஸ்ரேல் அழுதது. அமெரிக்கா ஈரான் மூலியமாக தூதுவிட்டு இப்போது ஹிஸ்புல்லாவை அடக்க முயற்சிக்கிறதா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் கடந்து சிரிக்கிறாங்க, ஆனால் மக்கள் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. மக்களுடைய அழுகை கண்ணீர் எப்போது துடைக்கப்படும் அப்படிங்கிற பெரும் கேள்வியோடு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸ்டார் ஐரிஸ் இந்த கப்பல் பற்றிய பேச்சுக்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதன் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதல், இதில் ஈரானுடைய கான், அதாவது இந்த சோளம் இருக்குல்ல, அதெல்லாம் ஈரான் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. எங்கிருந்து அப்படின்னா ஜெர்மன்லேருந்து ஈரானுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய வேலைகள் நடக்கும், ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு தேவைப்படும்ல. ஸோ அந்த பொருட்களும் இந்த ஐரிஸ் கப்பலில் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இதில் ஈரானும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலையெல்லாம் யூரோப் சைடில் ஒரு பெரிய ஒரு நியூஸாக எடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஈரான் அதை பற்றிலாம் கவலைப்படவே மாட்டாங்க, கான் தானே போனால் போயிட்டு போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்குவாங்க. அடுத்து அவங்க செய்யக்கூடிய வேலை என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான வேலைகள்ங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹவுதிகள் வந்து அந்த இடத்துல வந்து ஈரானு இல்லை அவங்களுடைய பொருள் இந்த பொருள் இருக்கா அப்படின்லாம் பார்க்குறது இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக செங்கடலில் இன்னமும் பல கப்பல்கள் போயிட்டே தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 60-80 கப்பல் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. பட் தெளிவாக ஹவுதிகள் ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவாக இருக்காங்க, இஸ்ரேல் அமெரிக்கா யூகே இவங்களோட லிங்கில் இருக்கக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம், அவ்வளோதான். 6 வார காலத்திற்கு போர் நிறுத்தம் தேவை அப்படிங்கிறத அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. வெறும் 6 வாரம் போர் நிறுத்தம் பண்ணு, எப்படி சரியாக 1 மாதம் 2 வாரம் போர் நிறுத்தம் பண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த போர் நிறுத்தத்துக்கு நீ தயாரா அப்படிங்கிறதையும் யோசிச்சு சொல்லு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகுக்கிட்ட அமெரிக்கா அதிகாரிகள், இப்போ தான் பைடன் நெதன்யாகவும் பேசுகிறதே இல்லையே, பேசிக்கிறதே இல்லை. தம்பி உன்னால் நிறைய அடிவாக என்னடா, அண்ணனால் முடியாது, இனிமேல் நீ உன்னை என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் நிதி உதவிலாம் கொடுத்துட்டேன், சைன் பண்ணிட்டேன், வயசாகி போச்சு, இனிமேல் என்னால் முடியாது, உன்னை நீயே காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நெதன்யாகு சைடில் இப்போ பேசுகிறதே கிடையாது. அமெரிக்க அதிகாரிகள் மட்டும்தான் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமான ஒரு நபர் இருக்கார் அமெரிக்காவில், அதை இந்த வீடியோவில் கடைசியில் பேசுகிறேன்னா. தென்னாப்பிரிக்கா ஐசிஜியில் ஒரு முக்கியமான முறையீடு என்னென்னா, தொடர்ந்து ரஃபா எல்லை தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஏதாவது பார்த்து உதவி பண்ணுங்கள், உங்கள்கிட்ட பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டோம், தொடர்ந்து இஸ்ரேல் வந்து நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை மதிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லை, உங்களையே மனுஷனாக மதிக்கலை, நீங்கள்லாம் வந்து ஒரு அற்பஜீவிகள் மாதிரி இருக்கீங்க ஜட்ஜா நீங்கள்லாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பெட்டிஷன் ஒன்று தூக்கிப்பட்டிருக்காரு.
ஸோ தென்னாப்பிரிக்காவினுடைய இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது உடனே ஹியரிங்க்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜட்ஜு நான் யாருங்கிறது இப்போ காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தூக்கி தலைமையில் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் ரஃபா எல்லையில் இருக்கக்கூடிய மக்களை துரத்தி அடிப்பதற்கான வேலையை இஸ்ரேல் செய்ய போகுதா, அதற்கு முன்னாடியே உலக நாடுகள் பெரிய ஆளுமையை காட்டப்போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எகிப்துக்கு துருக்கியினுடைய அதிபர் முத தடவையாக போயிருக்கார், எப்போ 12 வருஷம் கழித்து போயிருக்கார். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா, எகிப்தினுடைய எல்லை திறக்கப்படுமா, 10-page டாக்குமெண்ட் ரிலேட்டடாக என்ன முடிவு எடுத்திருக்காங்க, துருக்கி நாட்டோவில் ஒரு அங்கத்தினராக இருக்குது. ஸோ துருக்கி டைரக்டாக இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் காசாவுக்கு வீடு கட்டித்தரேன்னெலாம் சொன்னது தான் இந்த துருக்கி. அப்படி இருக்கும்போது இல்லை இல்லை, காசாவுக்கு ஆதரவாக தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எகிப்தினுடைய அதிபர்கிட்ட நேரடியாக போய் பேசியிருக்காரு, ரஃபா எல்லையை திறக்கக்கூடாதுங்கிறதுல எல்லோரும் தெளிவாக இருக்காங்க, முள்வேலிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைச்சிருக்காங்க. எகிப்தினுடைய சேட்டலைட் இமேஜ் பார்க்கும்போது ரஃபா எல்லை பயங்கர பாதுகாப்பு வளையத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது? கார் நோக்கி துப்பாக்கி சூடு. காசாவில் கார் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு, அந்த கார் மீது துப்பாக்கி சூடு, குழந்தைகள் உட்பட 6 பேர் பலி இஸ்ரேல் இராணுவத்தால். பெட்ரோலே இல்லைங்கிறீங்க, எப்படி வந்து அந்த இடத்துக்கு பெட்ரோல் போச்சு அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை அந்த இடத்துல காரில் போக வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு 15 லட்சம் மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து அப்புறமாகிறாங்க, அப்புறப்படுத்தப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேற்கு கரையிலேருந்து வரலாம், பாதி தூரத்தில் வரும்போதே தடுத்து நிப்பாட்டப்படலாம், அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த கூடாரங்களில் தங்க வைக்கப்படலாம், அங்கே மறுபடியும் தாக்குதல் நடத்துகிறாங்கங்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலாம். அப்போது கிடைக்கக்கூடிய இத்தினோண்டு இத்தினோண்டு பெட்ரோலு டீசலு வாங்க அங்கே செதறி கிடக்கக்கூடிய வாகனங்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோலு என்ஜினு, இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் பெரிய அளவில் சிரமப்படக்கூடிய மக்களை நோக்கி இந்த கேள்விகள் நம்மளால் கேட்க முடியாது. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு பொழைச்சி உயிரை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு ரஃபா எல்லையில் போய் உக்காடுறாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கூடாரங்களில் அமைச்சு தான் தங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, காசாவில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேரில் ஒருத்தவங்க வெளிநாட்டில் தான் இருப்பாங்க, 3 பேர் தான் அந்த குடும்பத்தில் வீட்டில் இருப்பாங்க. அந்த 3 பேர் எதுக்கு தெரியுமா அந்த ஊரில் இருக்காங்க, அந்த நாட்டில் இருக்காங்க? அது வந்து நம்ம சென்னையோட ரொம்ப சின்ன பகுதி தான், ஒட்டுமொத்த பாலஸ்தீனுமே. இங்கே ஒரே ஒரு சென்னையிலேயே வந்து எவ்வளோ பேர் இருக்கும், 1 கோடி பேர் இருக்கும். அங்கே ஒட்டுமொத்த காசா அந்த பாலஸ்தீனத்துலேயுமே சேர்த்து 20+10 மொத்தம் 30 லட்சம் பேர் தான். அப்போ 30 லட்சம் பேரில் அவங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது அங்கே மீன் பிடிக்கிற தொழில் தான். அதற்கு பிறகு வந்து போட்லாம் வச்சுருக்காங்க, நம்ம ஊர் மீனவர்கள் மாதிரி தான் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பில்டிங்லாம் இடித்து கொடுக்குற காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாம் வெளிநாட்டு காசு. கத்தார்லையும் அமெரிக்காவிலையும் இன்னும் பல்வேறு நாடுகள்லையும் குடும்ப உறுப்பினர்கள் அங்கேருந்து அனுப்பக்கூடிய காசை வச்சு தான் இங்கே அவங்க வாழ்கிறாங்க. சொந்த நாட்டை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையிலையும் தான் இன்ன வரைக்கும் அவங்க குழந்தைங்க இறந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தால் கூட அவங்கள கையில் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் சொந்த ஊருக்கு போய் நிற்கும் போது நமக்கு ஒரு கெத்து வரும், ஒரு நம்பிக்கை வரும்ல, அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை இன்ன வரைக்கும் சுமந்துக்கிட்டு முகத்தில் அவ்வளோ கறிபடிஞ்ச நிலையில் ஒரு குழந்தையினுடைய பிணமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு நர்ஸ் வந்து திசு வச்சு துடைக்கக்கூடிய காட்சிகள் அப்படியே வெள்ளையாக வருது. அப்படியே குழந்தை செத்து போச்சு, கை காலில் அடிபட்டிருக்கு, ரத்தக்கரையோடு இருக்காங்க. நம்ம ஒரு ஃபேன் போட முடியலை அப்படின்னா கூட, கரண்ட் இல்லைன்னா ஒரு நேரம் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட எந்த அளவுக்கு துடிச்சு போகிறோம், ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடுறோம். அங்கே எந்த விதமான வசதிகளுமே இல்லாமல் இன்ன வரைக்கும் மக்கள் வாழ்கிறாங்க. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 140 நாட்கள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் அங்கே கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த மக்கள் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னமும் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ டஃப் இல்லை. இந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரிகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும்ல. ஸோ நம்மளால் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னா இன்னொரு புறம், ஏன்னா அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் எப்படி அவங்க காரில் போவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா நான் சொல்லும் போது, நான் அதை படிக்கும்போது
நான் யோசித்தேன் எது எப்படி உங்களுக்கு கார் வந்து அந்த இடத்துல கிடச்சிது அப்படின்னு. அப்புறம் தான் அது பையன் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் வந்து அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன், மேற்கு கரையில் அவங்க இருக்கக்கூடிய வீடு இருக்குல்ல, பாலஸ்தீன் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அதை அந்த ட்ரோன் போட்டு அந்த பொக்லைன் இயந்திரம் வச்சு உடைக்கிறாங்க. நல்லா இருக்கிற வீடு மேலே சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குது, வாட்ரு கேன் வாட்டரில் தண்ணிலாம் வந்துட்டுருக்கு, அந்த புது வீடை வந்து இடிக்கிறாங்க. எப்படி இவ்வளோ அழகாக அந்த இடத்துல நீ வீடு கட்டுவ அப்படின்னு அந்த வீட்டை இடிச்சு தள்ளுறாங்க. அப்போது அந்த அந்த பகுதியில் ஏதோ ஒரு அலோன் தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கனால அந்த இடத்துல மட்டும் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வெஹிக்கிள் இருக்கும், கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக பகுதி பகுதியாக தப்பிச்சு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. மேற்கு கரையிலேருந்து அப்படியே வரிசையாக வந்தால் லெனின் நகரம் இந்த இடத்துல எல்லாம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கேயும் அட்டாக் பண்ணுறாங்கங்கும் போது கடைசியில் ரஃபாவை நோக்கி அவங்க தள்ளப்படுறாங்க. இப்படி வந்த ஒரு கோஸ்டீடு தான் அந்த மக்கள் ஆறு பேர் வந்து கடைசியாக ரஃபா எல்லைக்கு வரும்போது அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்பா உசுறு பொழைச்சி வந்துட்டோம்டா சாமி அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தைகள் உட்பட ஆறு பேர் செத்து போயிட்டாங்க. ஏன் ரீசெண்டாக கூட நீங்கள் அந்த ஒரு குழந்தை ஆறு வயது குழந்தையை பற்றி கூட பேசியிருக்கோம் நம்ம, அது எப்படி இறந்து போச்சு, அவங்க எப்படி வந்து எமர்ஜென்சி கால் அட்டன் பண்ணாங்க, அதற்கான தகவல் வர்றதுக்குள்ளே மூணு மணி நேரத்துக்குள்ளே அந்த குழந்தை எப்படி அவங்களுக்கு காரணம் போனவங்க தான். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே எது நடக்குது அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மையை புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் விளக்கி சொன்னேன். ஜோர்டான் மன்னர் யூஎஸில் பைடனோட ஒரு மீட்டிங், அவர் தான் இப்போது அந்த ஏர் மிஷின்லாம் எடுத்து காசா வரைக்கும் போய் இங்கே போய் பார்த்துட்டு வந்தார். ஜோர்டான் மன்னர் இப்போது யூஎஸ் போயிருக்காரு பைடனை மீட் பண்ணுறதுக்கு, சீஸ் ஃபயரை வலியுறுத்தி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் இப்படியே பேசிக்கிட்டே காலந்தள்ளிட்டு போயிடுவார். ஜோசப் பொரெல் இவர் இஸ்ரேல் மீது ஒரு அழுத்தம் கொடுக்கலை அப்படிங்கிறத ஒரு புகாராக சொல்கிறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த போரை வளர்க்குது, அதனால தான் ஜெர்மனி இத்தாலி அதை தாண்டி வந்து ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் ஆயுதங்கள் கொடுத்து அமெரிக்காவோடு கைகோர்த்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற புகாரையும் அல்ஜசிராவில் நடத்தக்கூடிய அந்த பேனல் டிஸ்கஷன் இருக்கும்ல அதில் இந்த பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ஜான் கிர்பி, இந்த ஜான் கிர்பியினுடைய பேருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யூஎஸ்னுடைய ஸ்போக் பர்சன், தொடர்ந்து அமெரிக்காவினுடைய வாய்ஸாக பேசிக்கிட்டு இருக்கார். அமெரிக்காவில் ஒரு 11 நபர்கள் இறந்து போனப்போ கண்ணீர் விட்டு கதறி அழுதார் எங்கள் பத்திரிகையாளர்கள் மீட்டிங்லேயே. அமெரிக்காவினுடைய அடுத்த முகமாக பைடனுக்கு அடுத்தாப்பில் அவருடைய முகமாக இவர் பேசிக்கிட்டு இருக்கார். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 6 ஸ்போக் பர்சன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் ரிலேட்டடாக பேசுகிறதுக்கு. பட் ஜான் கர்பியினுடைய முகம் மட்டும் பெரிய அளவில் மக்களால் அறியப்படுறதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு சென்டிமெண்டலான ஒரு நபர். அமெரிக்காவினுடைய குடிமகன்களுக்காக கண்ணீர் சிந்துவார், ஆனால் காசாவில் ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா அந்த பத்திரிகையாளர்களை நோக்கி எதிர்கேள்வி கேட்டு மடக்குவார். அதில் திறமையானவர் தான். ஏன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊரில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பத்திரிகையாளர்களை எளிமையாக சமாளிப்பார். எந்த அரசு இருந்தாலும் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அசாதாரண ஒரு சூழலை அதை வந்து பத்திரிகையாளர்களை சமாளித்து வந்து அந்த பாசிட்டிவான நியூஸாக அதை வெளியில் போக வைக்கணும் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் உள்ளே இறக்கி விடுவாங்க. உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன், ஸோ ஜேர்னலிஸ்ட்டாக வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஐபி பர்சன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு நபராக அமெரிக்காவில் அறியப்படக்கூடிய ஒரு நபர் தான். நான் யாரை சொல்கிறேன் தெரியல, நம்ம சுகாதாரத்துறை செக்ரட்டரியாக இருந்தார்ல, இப்போ வந்து சென்னை கார்ப்பரேஷனுக்கு கமிஷனராக இருக்கார். அப்படிப்பட்ட நபர் வந்து தெளிவாக பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க. அதே மாதிரி ஜான் கெர்பி வந்து அமெரிக்காவினுடைய ஒரு வாய்ஸாக வேர்ல்டு லெவலில் என்ன கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்டாலும் அதை எளிமையாக அமெரிக்காவுக்கு சாதகமாக அந்த பேட்டியை முடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்த நபராக இருக்கிறார். இவ்வளோ திறமை வச்சுருக்கிறவங்க அமெரிக்கா கிட்டே சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம், ஐயா இங்கே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாமல் வருத்தப்படுறாங்க, மக்கள் வந்து சிரமப்பட்டு சாகுறாங்க, நம்ம தான் மேலே தான் தப்புன்னு நமக்கே தெரியும், இருந்தாலும் அவங்களுக்கு உயிர் மட்டுமாவது மிச்சம் இருக்கக்கூடிய அளவுக்காவது உதவி செய்யலாமே அப்படின்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கூட வைக்க முடியல. இவ்வளவு திறமை இருந்தும் என்ன பிரயோஜனம், மனுஷனை மனுஷனாகவே மதிக்க தெரியலையே. அப்போது அந்த திறமைகள்லாம் எடுத்துக்கொண்டு போய் வேஸ்டடு, டஸ்ட்பினில் தான் போடணும் நீங்கள். எது எப்படியோ இதன் காரணமாக தான் ஹமாஸ் ஆயுதங்களை எடுத்து போராடி கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சில செய்திகள் சொல்லலையே அப்படின்னு சில நண்பர்கள் வருத்தப்பட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் அம்மா சொல்கிற நெருங்கிய தொடர்புள்ள இருக்காராம்ல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கேட்டாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட காட்சிகளை இன்ஸ்டாகிராமில்
பதிவாகிட்டுருக்கு. அது எப்படிப்பட்டது, சரியா தவறா அப்படிங்கிற அந்த பார்வைகளுக்குள்ளே நம்ம போகவே விரும்பலை. அந்த நிலம், அந்த நிலத்திற்கான அரசியல், அந்த நிலத்தை சார்ந்த ஒரு மனிதன் யாரை ஆதரிக்க வேண்டுமோ அவரை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அது அந்த நாட்டினுடைய தேவையை பொறுத்தது, அந்த நாட்டினுடைய உண்மை நிலையை பொறுத்தது. ஏன்னா அவனும் ஒரு மனுஷன் தானே. அதனால் அவரவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை அவரவர்களே அனுபவிப்பார்கள். அந்த வகையில் காசாவில் கூடிய விரைவில் நிம்மதி பெருமூச்சை அந்த மக்கள் விட வேண்டும். சுவாசிக்கக்கூடிய காற்று மட்டும்தான் இங்கே சுத்தமாக இருக்கான்னு கேட்டால் அது கூட இல்லை. மக்கள் சிரமத்துக்கு இடையில் நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் அந்த வீடியோவில் நிறையா பகிர வேண்டிய தேவை இருந்தது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.